ஹலோ கைஸ் நான் உங்கள் ஆல்கூத்தம்பிக்கா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் கைஸ் இது வந்து நான் சாதாரணமாக சொல்லலை இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் எந்த டெக்னிக்கல் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இது வந்து நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு ப்ராப்ளம் ஏன்னா இதே ப்ராப்ளம் எக்கச்சக்க வெரைட்டியில் ஜஸ்ட் கொஷினை மட்டும் லைட்டாக மாற்றி கேட்டிருக்காங்க எனக்கே பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் இது இன்னொன்று சொல்லணும்னா உங்கள்கிட்ட வந்து டைனாமிக் ப்ரோக்ராமிங் வந்து தெரியுதா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும்னு ஒரு இன்டர்வியூவை நினச்சாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த ப்ராப்ளமோட பேட்டர்ன் என்ன இதுக்கு பின்னாடி உள்ள இன்ட்யூஷன் என்ன ஏன் இது வந்து நான் டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறேன் இது எல்லாமே வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வேஸ் ஸோ கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயின் சேஞ்ச் ரொம்பவே பாப்புலரான ஒரு கொஷின் ஸோ கொஷின் என்ன நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் இதில் நீங்கள் படிக்கிறதுனா படித்து பார்த்துக்கோங்க பட் நான் வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன் ஓகேவா ஸோ நம்மள்ட்ட வந்து அமௌண்ட் அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ அமௌண்ட் அப்படின்னு ஒரு இன்டீஜர் கொடுத்துருவாங்க அது மாதிரி ஒரு இன்டீஜர் அரே காயின்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க ஓகேவா ஸோ இந்த காயின்ஸில் வந்து டினாமினேஷன்ஸ் இருக்க போது இப்போ நம்மள்ட்ட எப்படி ஒரு ரூபா காயின் ரெண்டு ரூபா காயின் அஞ்சு ரூபா காயின் பத்து ரூபா காயின் இந்த மாதிரி இருக்கோ இது மாதிரி என்னென்ன டினாமினேஷன் நம்மள்ட்ட இருக்குது அப்படின்றத இந்த காயின்ஸ் அப்படின்ற அறையில் கொடுத்துருவாங்க ஓகேவா ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து ஒன் கமா டூ கமா ஃபைவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மள்கிட்ட ஒரு ரூபா காயின் இருக்கு ரெண்டு ரூபா காயின் இருக்கு அஞ்சு ரூபா காயின் இருக்குன்னு அர்த்தம் ஓகேயா ஆனா அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா லெவன் கொடுத்துருக்காங்க கொஷின் என்ன அப்படின்னா இந்த லெவன் அப்படின்ற வேல்யூவை இந்த டினாமினேஷன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம கிரியேட் பண்ணணும் ஓகேவா இப்போ நம்ம வந்து ஒன்றும் இல்லை இப்போ செவன் ருப்பீஸ வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம் ஒரு ரெண்டு ரூபா காயின் பிளஸ் ஒரு அஞ்சு ரூபா காயின் இது ரெண்டுத்தையும் சேர்த்தா வந்து நமக்கு ஏழு ரூபா வரப்போகுது இல்லையா சோ இது மாதிரி இந்த லெவன் ஆர் இந்த அமௌண்ட் அப்படின்ற வேல்யூவை எவ்வளவு மினிமம் நம்பர் ஆஃப் காயின்ஸால் நம்மளால் மேக்கப் பண்ண முடியும் அப்படின்றதான் கேட்குறாங்க இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ செவன் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் இல்லையா டோட்டல் அமௌண்ட் செவன் இதை வந்து நான் ரூபா காயினை வச்சு மட்டுமே பண்ண முடியும் கரெக்டாக ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் இந்த மாதிரி ஏழு தடவை பண்ணேன்னா ஏழு ரூபா எனக்கு வரும் ஆனால் இதுக்கு நான் எவ்வளோ காயின் யூஸ் பண்ணியிருக்கேன் செவன் காயின்ஸ் யூஸ் பண்ணுறேன் கரெக்டாக இதுவே இதே செவன் ருப்பீஸை முன்னாடி சொன்ன மாதிரி ஒரே ஒரு ரெண்டு ரூபா காயின் ஒரே ஒரு அஞ்சு ரூபா காயின் இது ரெண்டுத்தையும் வச்சே என்னால செவன் ருபீஸ் மேக் பண்ண முடியும் இதுக்கு எவ்வளோ காயின்ஸ் எனக்கு யூஸ் ஆயிருக்கு ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு தான் ஓகேவா ஸோ இதுதான் கேட்குறாங்க கொடுத்துருக்குற அமௌண்ட்டை வந்து எப்படி மினிமம் நம்பர் ஆஃப் காயின்ஸை வச்சு மேக்கப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு டினாமினேஷன்லயே நம்மகிட்ட இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் காயின்ஸ் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்க சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூபா காயின்லயே நம்மகிட்ட எதுவும் லிமிட்லாம் கிடையாது எவ்வளோ ஒருவா காயின் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எல்லா காயின்ஸுமே நம்மகிட்ட இன்ஃபினிட் அமௌண்ட் ஆஃப் டைம்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு என்ன அவுட்புட் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் லெவனுக்கு வந்து அவங்க த்ரீன்னு சொல்லியிருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த லெவன் அப்படின்ற அமௌண்ட்டை இந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா இந்த டினாமினேஷன் வச்சு நம்ம கிரியேட் பண்ணணும்னு நினச்சோம்னா ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஒன் அதாவது ரெண்டு அஞ்சு ரூபா ஒரு ஒருவா காயின் இதுதான் நம்மளால் மினிமம் நம்பர் ஆஃப் காயின்ஸை யூஸ் பண்ணி இந்த பதினோரு ரூபாயை நம்மளால் மேக்கப் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இதுதாங்க இஸ் கான்செப்ட் இப்போது இதுக்கு வந்து நான் ஏன் டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா இப்போது இந்த ஏழு ரூபாயை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் ஒரு இந்த செவன் ருப்பீஸ் அப்படின்றதுக்கு ஒரு ஆன்சர் நம்ம கிரியேட் பண்ணணும்னு நினச்சோம்னா அதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூஸ்க்கெலாம் நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றது தெரிஞ்சிச்சுனாலே செவனுக்கு வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த செவன் அப்படின்றதையே வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்களேன் இந்த அமௌண்ட்டையே நான் வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி எழுதிக்கிறேன் ஓகேவா ஸோ இது வந்து நான் எழுதுறது வந்து அமௌண்ட் ஓகேவா ஸோ எதுக்கும் இங்கே போட்டுக்கிறேன் ஸோ அமௌண்ட் வந்து ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஓகேவா ஸோ இதை வந்து நீங்கள் அமௌண்ட் ஏன்னா ஒரு வாலிலேருந்து ஏழு ரூபா வரைக்கும் எழுதியிருக்கேன் ஓகேவா இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்காக நீங்கள் பாருங்களேன் இந்த ஒரு வாயை இந்த டினாமினேஷனை வச்சு கிரியேட் பண்ண முடியுமா ஜஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே சொல்லுங்களேன் பண்ண முடியும் கரெக்டு தானே ஸோ ஒரு வா காயினே நம்மள்கிட்ட இருக்குது ஸோ டேரெக்டாக வந்து ஒருவா நம்மளால் பண்ண முடியும்னு தெரியுது ஸோ இப்போதைக்கு நான் ஜஸ்ட் அதை பண்ண முடியுன்றதை மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் ஸோ டிக்கு போட்டுக்கிறேன் ஓகேவா ஜஸ்ட் எஸ்ஆர் நோ மட்டும் தாங்கி இப்போ நம்ம பார்க்குறோம் பண்ண முடியுமா முடியாதான்றது ஓகேவா இப்போது ரெண்டு ரூபாய்க்கு வருவோமே ரெண்டு ரூபாய்க்கு வரும்போது பாருங்களேன் ஒரு ரூபா நம்மளால் பண்ண முடியுது அப்போனா என்ன அர்த்தம் இன்னும் ஒரு ரூபா இருந்துச்சுன்னா ரெண்டு ரூபா பண்ண முடியும் கரெக்டாக ஏன்னா டூ வந்து நம்ம எப்படி எழுதலாம் ஒன் ப்ளஸ் ஒன்னுன்னு எழுதலாம் ஸோ டூவோட ரிசல்ட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூ ஓகே ஸோ இப்போது ப்ரொக்ராமேட்டிக்காக பார்க்கும்போது இந்த ஒன் டூ செவன் நம்ம எடுத்துக்கும் போது ஒரு அறைவாக கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக இண்டெக்ஸ் முன்னாடி ஜீரோ ஜீரோலேருந்து ஆரம்பித்து நீங்கள் நம்ம செவன் வரைக்கும் வச்சுக்கலாம் ஓகேவா இப்போது ஜீரோ டு செவன் நம்மள்ட இருக்கும்போது எல்லாமே இனிஷியலி வந்து ஜீரோவாக இருக்க போகுது ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து நான் இதை டிபி அரேன்னு வச்சுக்கிறேங்க ஸோ ஓகேவா ஸோ இதை டிபி இந்த அறையை வந்து நம்ம டிபின்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த அறையை நம்ம எப்படி ஃபில் பண்ண போகிறோம்னா இனிஷியலாக எப்படி இருக்கணும்னா ஜீரோ அமௌண்ட் ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஜீரோ காயின்ஸ் தான் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்க போகிறோம் ஏன்னா ஜீரோ அமௌண்ட்டை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்மளால் பண்ணவே முடியாது அதனால் ஜீரோ காயின்ஸ் தான் கரெக்டாக மற்றதுக்கெலாம் நம்ம முதல்ல இன்ஃபினிட்டின்னு போட்டுக்கலாம் ஸோ இன்ஃபினிட்டினால் ஒன்றும் இல்லை ப்ரோக்ராமிங் கான்செப்ட்டில் இன்டீஜர் மேக்ஸ் வேல்யூன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ முதல்ல எல்லாமே இன்ஃபினிட்டியாக இருக்குது ஆனால் கடைசியில் வந்து இந்த செவனுக்கு வந்து இங்கே என்ன வேல்யூ இருக்கும் அதுதான் வந்து நம்மளோட ஆன்சராக இருக்க போகுது ஓகே ஸோ இப்போது இந்த அரேவை நம்ம ஃபில் பண்ணணும் ஓகேவா அதுதான் மெயின் அதை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்ட்யூஷன் என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட அமௌண்ட்டு ஓகேவா ஸோ நம்மளோட அமௌண்ட்டு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமௌண்ட்டு வந்து எக்ஸுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது நம்ம டினாமினேஷன்ஸ் கமா டூ கமா ஃபைவ் இப்போது எக்ஸை வந்து நம்மளால் இந்த காம்பினேஷனில் பண்ண முடியுமா முடியாதான்னு பார்க்குறதுக்கு நம்ம இந்த எல்லா டினாமினேஷனையும் வச்சு பார்க்கணும் கரெக்டாக அப்படின்னா என்ன அர்த்தம் இதை நம்ம பார்க்கணுன்னா எய்தர் எக்ஸ் மைனஸ் ஒன் பண்ண முடிஞ்சிருக்கணும் இல்லை எக்ஸ் மைனஸ் டூவாச்சு பண்ண முடிஞ்சிருக்கணும் இல்லை எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஆச்சு பண்ண முடிஞ்சிருக்கணும் ஏன் புரியுதா ஏன்னா நம்மள்ட்ட இருக்கிற டினாமினேஷன்ஸ் ஒன் கமா டூ கம்மா ஃபைவ் இப்போ எக்ஸ் வந்து பாசிபிளான்னு பார்க்குறதுக்கு அந்த டினாமினேஷனுக்கு முன்னாடி உள்ள வேல்யூ ஏதாச்சும் ஒன்னாச்சும் பாசிபிளாக இருந்திருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா இப்போ நான் இருபத்தஞ்சு ரூபா பண்ண முடியுமான்னு பார்த்துட்ருக்கேன் அதாவது காயின்ஸை வச்சு கிரியேட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் இப்போது இந்த இதே டினாமினேஷன்ஸ்க்கு இதை நான் செக் பண்ணணும்னா டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன் அதாச்சு டுவெண்ட்டி ஃபோர் என்னால் பண்ண முடிஞ்சிருக்கணும் அட் இல்லைன்னா ட்வெண்ட்டி த்ரீ என்னால் பண்ண முடிஞ்சிருக்கணும் அதாவது எக்ஸ் மைனஸ் டூ இல்லை டுவெண்ட்டியாச்சும் என்னால் பண்ண முடிஞ்சிருக்கணும் இப்போ இந்த மூணுத்தில் ஏதாச்சும் ஒன்றை பண்ண முடிஞ்சிருந்தால் தான் இப்போ இந்த ட்வெண்ட்டி ஃபோர் பண்ணுறதுக்கு எவ்வளோ காயின் தேவைப்பட்டுச்சோ அது ப்ளஸ் ஒரு தான் இது பண்ணுறதுக்கு தேவைப்படும் கரெக்டாக அதே மாதிரி டுவெண்ட்டி த்ரீ பண்ணுறதுக்கு எவ்வளோ காயின் தேவைப்பட்டுச்சோ அது ப்ளஸ் ஒன்னு தான் இது பண்ண தேவைப்படும் ஏன் புரியுதா ஏன்னா டுவெண்ட்டி த்ரீ பண்ணுறதுக்கு லெட்ஸே ஒரு நம்பர் ஆஃப் காயின் தேவைப்பட்டிருக்கு அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு ரெண்டு ரூபா காயினை சேர்த்து போட்டோன்னா எனக்கு இருபத்தஞ்சு ரூபா வந்துடும் இல்லை டுவெண்ட்டி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சட்டை நம்பர் ஆஃப் காயின்ஸ் தேவைப்பட்டிருக்குனா அது கூட பிளஸ் ஒன் போட்டால் கூட டுவெண்ட்டி ஃபைவ் வந்துடும் இப்போது இந்த மாதிரி எதில் பண்ணும்போது நமக்கு மினிமம் காயின்ஸ் வருது அப்படின்றதான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க பட் டைனாமிக் ப்ரோக்ராமிங்க பிகினராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃப்யூசிங்காக இருக்க சான்ஸ் இருக்குது பட் ஒன்றும் கவலைப்படாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் கோடில் வந்து இன்னுமே ரொம்ப ஈஸியாக புரியும் ஸோ இது வந்து டிபியரே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் இது வந்து எப்பவுமே ஜீரோ ஜீரோவாக தான் இருக்க போகுது இப்போ அமௌண்ட் ஒன்று எடுத்துக்கலாமா அமௌண்ட் ஒன்றுக்கு ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் இப்போது எக்ஸ் வந்து ஒன்றாக இருக்கிறதுனால மைனஸ் டூ மைனஸ் ஃபைவாக நம்ம பார்க்க முடியாதுன்னா ஏன்னா எக்ஸே வந்து ஒன்று தான் இருக்குன்றதுனால அதோட பெரிய நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணி டினாமினேஷனை சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்க முடியாது ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் பண்ணுறதுக்கு எவ்வளோ காயின் தேவைப்பட்டிருக்கு ஜீரோ காயின் தான் தேவைப்பட்டிருக்கு அப்போன்னா எக்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு காயின் சேர்த்துக்கணும் கரெக்டாக ஸோ இப்போதைக்கு ஒரே பாசிபிள் வேல்யூ ஒரு ரூபா பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு காயின் தேவைப்படுது ஓகேவா ஸோ இங்கே வந்து நான் ஒன்றுன்னு போட்டுக்கிறேன் இப்போது ரெண்டு ரூபாயை பார்க்க போகலாமா இப்போ எக்ஸ் வந்து டூ ரெண்டு ரூபாய்க்கு வந்து எக்ஸ் மைனஸ் பண்ணி பார்க்கலாம் எக்ஸ் மைனஸ் டூவும் பண்ணி பார்க்கலாம் எக்ஸ் மைனஸ் என்ன இந்த இடத்துல பார்க்கணும் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு காயின் தேவைப்பட்டுருக்கு ஸோ ஒரு காயின் தேவைப்பட்டுருந்துச்சுன்னா ஒன் ப்ளஸ் ஒன் ஸோ நாங்கள் ஜஸ்ட் எல்லா வேல்யூ எழுதிக்கிறேன் ஒன் ப்ளஸ் ஒன் வந்து டூ ஆர் எக்ஸ் மைனஸ் டூ பண்ணி பார்க்கலாம் எக்ஸ் மைனஸ் டூ வந்து பாருங்க இந்த வேல்யூ அதாவது அதாவது ஜீரோ பண்ணுறதுக்கு ஜீரோ காயின்ஸ் தான் தேவைப்படுது ஸோ ஜீரோ ப்ளஸ் ஒன் ஸோ நீங்கள் நீங்களே இங்கே பாருங்கள் எது மினிமம் இதில் கமா ஒன்றில் எது மினிமம் ஒன்று தானே மினிமம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒன் வரப்போகுது மீனிங் தேட் ஒன் ரெண்டு ரூபா பண்ணுறதுக்கு உனக்கு ஒரு காயின் போதும் கரெக்டு தானே ஜஸ்ட்டு ஒரே ஒரு ரெண்டு ரூபா காயினை வச்சே முடிச்சிடலாம் ஸோ ரூபா நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ஓகேவா ஸோ எக்ஸ் வந்து த்ரீ இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் டூ தான் பார்க்க முடியும் எக்ஸ் மைனஸ் ஒன் பார்க்கும்போது என்ன வருது இதை பார்க்குறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கரெக்டா ஸோ ஒன் பிளஸ் ஒன் அதாவது டூ கரெக்டா இப்போ எக்ஸ் மைனஸ் டூ பார்க்கலாம் எக்ஸ் மைனஸ் டூனா த்ரீ மைனஸ் டூ ஒன்னுக்கு வந்துடும் ஸோ இது பார்த்தீங்கன்னா அகைன் ஒன் பிளஸ் ஒன் ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டுமே டூன்னு வரதுனால நம்மளோட மினிமமே வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து டூ தான் வரப்போகுது ஓகேவா ஸோ அதனால நமக்கு ஆன்சர் வந்து டூ ஸோ இப்போ த்ரீ ருபீஸ் பண்றதுக்கு எனக்கு மினிமம் ரெண்டு காயின் தேவை அப்படின்னு சொல்றோம் கரெக்டாக பாருங்க ஒரு ஒரு ரூபா ஒரு ரெண்டு ரூபா அதை வச்சு நம்ம முடிச்சிடலாம் கரெக்டாக ஸோ இப்போ எக்ஸ் வந்து நம்ம ஃபோர் ருபீஸ்ன்னு எடுத்துட்டோன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் டூ பார்க்க முடியும் கரெக்டாக ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் வந்து என்ன டூ ருபீஸ் ஸோ அது கூட ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் ஸோ டூ ப்ளஸ் ஒன் ஆர் எக்ஸ் மைனஸ் டூ நம்மளால் பண்ண முடியுமா எக்ஸ் மைனஸ் டூவும் நம்மளால் பண்ண முடியும் ஸோ இங்கே என்ன இருக்குது ஒன் ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் ஸோ இது ரெண்டுத்தில் எது மினிமம் ஒன் ப்ளஸ் ஒன் தான் மினிமம் ஸோ இங்கேயும் டூ தான் வர ஏன் டூ ரெண்டே ரெண்டு ரெண்டு ரூபா எடுத்தோம்னா நமக்கு நாலு ரூபா கிடைச்சிரும் கரெக்டாக ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைவ் ருபீஸ் எடுத்துக்கலாம் ஸோ எக்ஸ் வந்து ஃபைவ் ஸோ இங்கே கேஸில் எக்ஸ் மைனஸ் ஒன்னும் பண்ணலாம் டூவும் பண்ணலாம் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் பார்க்கலாம் கரெக்டாக எக்ஸ் மைனஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு காயினில் பண்ண முடியுது ஸோ ஃபைவ் பண்ணுறதுக்கு டூ ப்ளஸ் ஒன் தேவைப்படும் கரெக்டாக இப்போ எக்ஸ் மைனஸ் டூ பார்க்கலாமா எக்ஸ் மைனஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ரெண்டு காயின் தேவைப்படும் ஸோ மறுபடியும் டூ ப்ளஸ் ஒன் இப்போது x மைனஸ் சாரி எக்ஸ் மைனஸ் ஃபைவ் பார்க்கணும் கரெக்டாக ஸோ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ காயின்ஸ் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ப்ளஸ் ஒன் அதாவது அஞ்சு ரூபா பண்ணுறதுக்கு ஒரு காயினே போதும் இதுதான் மினிமம் அதாச்சும் ஒரே ஒரு அஞ்சு ரூபா காயினை வச்சே நம்ம முடிச்சிடலாம் ஓகே ஸோ இப்போ சிக்ஸ் ருபீஸ் எடுத்துக்கோமா ஸோ எக்ஸ் வந்து சிக்ஸ் ஓகேவா இப்போது சிக்ஸ் மைனஸ் ஒன் சிக்ஸ் மைனஸ் டூ சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஸோ இந்த மூணு வேல்யூ பாருங்கள் இது வந்து ஒன் கரெக்டாக ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் இது வந்து டூ ஸோ டூ ப்ளஸ் ஒன் வந்து த்ரீ இது வந்து ஒன் ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் வந்து டூ அகைன் இதில் எது மினிமம் டூ தான் மினிமம் ஸோ இந்த இடத்துல டூ போட்டுக்கலாம் ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம செவன் எடுத்துக்கலாம் கேஸ் ஸோ எக்ஸ் வந்து செவனாக இருந்துச்சுன்னா அகைன் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் பண்ணி பார்க்கலாமா ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் அதாவது அதாவது டூ காயின்ஸ் தேவைப்பட்டிருக்கு நமக்கு எக்ஸ் மைனஸ் ஒன் பண்ணி பார்க்குறதுக்கு ஸோ செவன் பண்ணுறதுக்கு வந்து டூ ப்ளஸ் ஒன் அதாச்சும் மூணு காயின் தேவைப்படும் இப்போது எக்ஸ் மைனஸ் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இருக்குது ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் கரெக்டாக அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இருக்குது ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் ஸோ இதில் எது மினிமம் ஒன் ப்ளஸ் ஒன் டூ தான் மினிமம் ஸோ இங்கே டூ போட்டுக்கிறோம் ஏன் டூன்னா செவன் ருப்பீஸ் எப்படி பண்ணுவீங்க ஒரே ஒரு ஃபைவ் ருபி ஒரே ஒரு டூ ருப்பி ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கேஷ் ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே எல்லா வேல்யூவுமே பண்ண முடியும் அப்படின்றதுனால நமக்கு எங்கேயுமே இன்ஃபினிட்டி அப்படியே வராமல் போயிட்டுருக்கு பட் இன்கேஸ் வந்து நம்மளோட டினாமினேஷன்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் இங்கே ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து இன்ஃபினிட்டியாகவே இருக்கும் கடைசி வரைக்குமே ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டினாமினேஷன்ஸ் வந்து ஒன் டூ ஃபைவ்க்கு பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ சிக்ஸ் டூ இப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் த்ரீ சிக்ஸ் டூ ருபீஸ் தான் இருக்குது அப்படின்னா செவன் வந்து நம்மளால் பண்ணவே முடியாது இந்த காம்பினேஷனை வச்சு அப்போ என்ன இருக்கும் கடைசியிலேயே இது இன்ஃபினிட்டியாக தான் இருந்திருக்கும் அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியாமல் இருந்துச்சுன்னா அவங்க வந்து மைனஸ் ஒன் ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க ஆனால் நம்மளால் பண்ண முடியுது ஸோ அதனால் அந்த இடத்துல என்ன இருந்துச்சோ அதை மட்டும் ரிட்டர்ன் பண்ண போகிறோம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து டூ ஓகே வைகா ஸோ இது வந்து டிபி கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஒன்று டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் பட் போக போக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ டக்குனு இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்துட்டு நம்ம கோடுக்கு போயிடலாம் ஸோ இதோட டைம் வந்து நீங்களே சொல்லலாம் கைஸ் ஈஸி தான் ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்ஸிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ் பிக் ஆஃப் நம்ம ரெண்டு லூப் பண்ணுறோம் கரெக்டாக ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து ஒரு அறைவாக இமேஜின் பண்ணிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த காயின்ஸ் அரேவை ஒவ்வொரு டினாமினேஷனாக செக் பண்ணுறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் டைம்ஸ் காயின்ஸ் ஓகேவா ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு லூப் பண்ணுற மாதிரி ஸோ ஓ ஆஃப் என் ஸ்கொயர்னு நீங்கள் வச்சுக்கலாம் பட் இங்கே ரெண்டு அரேவும் வேறு வேறு லெங்க்ல இருக்கிறதுனால ஓ ஆஃப் எம் இன்ட்டு என் இல்லை அமௌண்ட்டு லெங்க் இன்ட்டு காயின்ஸ் லெங்க்னு வச்சுக்கலாம் மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு புது அரே கிரியேட் பண்ணுறோம் ஸோ லீனியர் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வரும் ஸோ இது வந்து ஓ ஆஃப் அமௌண்ட் ஆர் ஓ ஆஃப் எம் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் லீனியர் ஸ்பேஸ் ஓகே கே சரி வாங்க டக்குன்னு கோடு போய் பார்த்துக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிபி அப்படின்னு ஒரு அரே க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஸோ நியூ இன்ட் ஆஃப் அமௌண்ட் ப்ளஸ் ஒன் ஏன் அமௌண்ட் ப்ளஸ் ஒன் போடுறேன் அப்படின்னா நம்ம அப்போ தான் டேரெக்டாக வந்து டிபிஆப் அமௌண்ட் அப்படின்னு ரிட்டன் பண்ண முடியும் இல்லையா இல்லைனா வந்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமௌண்ட் வந்து செவன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டிபிஆப் செவன் அப்படின்னு ரிட்டன் பண்ணணும்னா அதில் வந்து எயித்து இன்டெக்ஸ் வரைக்கும் இருந்தால் தான் நம்ம டிபிஆப் செவன் பண்ண முடியும் அதாச்சு புரியுதா எயிட் எலிமெண்ட்ஸ் இருந்தால் தான் நம்ம டிபிஆப் செவன் ரிட்டர்ன் பண்ண முடியும் நீங்கள் ப்ளஸ் ஒன் போடாமயும் பண்ணலாம் பட் அது வந்து அங்கங்கே நீங்கள் இண்டெக்ஸை வந்து நல்லா மேனுப்புலேட் பண்ணிக்கணும் பட் இது பண்ணுறதுனால உங்களுக்கு ப்ரோக்ராம் கொஞ்சம் எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லூப் போட்டுக்கலாம் ஸோ ஐ இக்கோல் டு ஸீரோ ஐ லெஸ் தென் டிபி டாட் ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஓகேவா இப்போது நம்ம வந்து இனிஷியல் வேல்யூ கொடுக்கணும் இல்லையா ஸோ டிபிஆர் ஐ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டிஜெட் அட் மேக்ஸ் வேல்யூ போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ அதுதான் அதாவது நம்ம எக்ஸாம்பிளில் இன்ஃபினிட்டின்னு பார்த்தோம் இல்லையா அதுக்கு பதிலாக ஸோ உள்ள இன்னொரு லூப்புக்கு வந்து நான் ஃபாரிச் லூப் போட்டுக்கிறேன் ஸோ ஒவ்வொரு காயினாக ஒவ்வொரு டினாமினேஷனாக பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஸோ இதை நான் ஐ வந்து ஆக்சுவலாக எக்ஸ் தான் ஸோ நான் எக்ஸ்னே மாற்றிக்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும் ஸோ டிபிஆப் எக்ஸ் ஓகேவா இப்போது எக்ஸ் மைனஸ் நம்ம அந்த காயின் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ஷுட் பி கிரேட்டர் தான் அரி கோல்டு காயின் கரெக்டாக அப்போ தான் நம்ம மைனஸ் பண்ண முடியும் இன்னொரு கண்டிஷன் என்ன டிபிஎஃப் எக்ஸ் மைனஸ் காயின் வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கக்கூடாது கரெக்ட் தானே ஏன்னா நம்மளால் டிபிஎஃப் எக்ஸ் மைனஸ் காயினே நமக்கு வேல்யூ இல்லை அப்படின்னா எக்ஸுக்கு எப்படி இருக்கும் அதாச்சு எக்ஸ் மைனஸ் காயினே நம்மளால் கிரியேட் பண்ண முடியலன்னா அந்த காயினை வச்சு எக்ஸ் எப்படி கிரியேட் பண்ண முடியும் கரெக்டு தானே ஸோ அதான் இப்படி பார்க்குறோம் அப்படி இல்லை அப்படின்னா ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மேத் டாட் மின் ஆஃப் எக்ஸே போட்டுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி அதில் மேக்ஸிமம் வேல்யூ இருக்கிறதுனால ஒவ்வொரு டினாமினேஷனாக போட்டு போட்டு மினிமம் கண்டுபிடிக்கிறோம் ஸோ இங்கே என்ன வேல்யூ வரும் நீங்களே சொல்லுங்கள் எக்ஸ் மைனஸ் காயின் ப்ளஸ் ஒன் கரெக்டா ஸோ இப்போ இது ஃபுல்லாக முடியும் போது பார்த்தீங்கன்னா ிஃப் அமௌண்ட்டில் இன்கேஸ் மேக்சிமம் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னு அர்த்தம் ஸோ மைனஸ் ஒன் ரிட்டர்ன் பண்ண போகிறோம் இல்லை நமக்கு வந்து வேல்யூ வந்து இருக்குது மேக்சிமமாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோன்னு அர்த்தம் ஸோ டேரெக்டாக நம்ம டிபிஎஃப் அமௌண்ட்டே ரிட்டர்ன் பண்ணிடலாம் ஸோ இதை நான் சப்மிட் பண்ணி பார்க்குறேன் ஓகே கேஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்சர் தப்பாக வருது ஏன்னு நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா சூப்பர் நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் ஒரு பக் இருக்குது நான் அதை வேணுன்னே தான் உங்களுக்கு சொல்லாமல் இருந்தேன் என்ன பக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோனு போட்டிருக்கேன் ஏன்னா ஜீரோ திண்டெக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது கரெக்டாக எக்ஸ் ஆஃப் டீப் டிபிஆஃப் ஜீரோ வந்து எப்போவுமே ஜீரோவாக தான் இருக்கணும் ஸோ அதை வந்து நம்ம டச் பண்ணக்கூடாது ஸோ அதனால தான் இந்த பக் வந்துருக்கு ஸோ இப்போ சப்மிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக டிபி உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கன்ஃப்யூசிங்காக இருக்கும் இல்லை நீங்கள் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ராப்ளம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கை என்னால் வந்து லிட்ரலி வேர்ட்ஸால் சொல்ல முடியாது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான கொஷின் ஸோ கண்டிப்பாக யாராச்சும் ப்ளேஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு இதை அனுப்பி வைங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஜாப் சுவிச் பண்ண ட்ரை பண்ணுற யாராச்சும் தெரியும் அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே கை ஸோ மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நண்பா